இன்னைக்கு வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 261 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர்பு எது? ஆன்சர், இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. செகண்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. தேர்ட் ஒன், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல் உரிமை. ஃபோர்த் ஒன், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர், சொத்துரிமை. சிக்ஸ்த் ஒன், கீழ் காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். சிக்ஸ்த் ஒன், பின்வருவனற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. செவன்த் ஒன், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். தென் எய்த் ஒன், நமது அடிப்படை கடமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம். ஆன்சர், ரஷ்யா அரசியலமைப்பு. நைன்த் ஒன், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆன்சர், சட்டப்பிரிவு 360. டென்த் ஒன், எந்த குழுவுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஆன்சர், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். தென் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். செகண்ட் ஒன், அரசியல் நிர்வாக சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர், டாக்டர் சச்சினந்தா சிங்கம். தேர்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? நவம்பர் 26, 1949. ஃபோர்த் ஒன், டேஸ் பேரணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன? ஆன்சர், 5 வகையான. ஃபிஃப்த் ஒன், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், குடியுரிமை சட்டம். ஆன்சர், 1955. செகண்ட் ஒன், முகவுரை. ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. தேர்ட் ஒன், குறு அரசியலமைப்பு. ஆன்சர், 42வது அரசியலமைப்பு. ஃபோர்த் ஒன், செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. குறுகிய விடை தருக. ஃபர்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 253 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 253ல் அறிமுகம் ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஃபோர்த் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன், குடியுரிமை என்பதின் பொருள் என்ன? பேஜ் நம்பர் 254. குடியுரிமை ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு லைனில் இருந்து சிட்டிஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த்து லைனில் வாசிப்பவர் 80 ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். குருவினால செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். தென் தேர்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 256. பேஜ் நம்பர் 256ல் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமசார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 தலைப்பை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6 தலைப்பு தான் குருவினால தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபோர்த் ஒன், நிதி பேராணை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 255. பேஜ் நம்பர் 255ல அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை, அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு லைனில் நீதிமன்ற முத்திரையுடன் அது 2 ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த்து லைனில் ஆணை ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருந்து இந்த ஃபோர்த்து லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபிஃப்த்து லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர். குருவினால் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர். தென் ஃபிஃப்த்து கொஸ்டின், இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? பேஜ் நம்பர் 259. பேஜ் நம்பர் 259ல் உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் இருக்குது. ஃபிஃப்த் லைனில் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா இந்த 3 லைனே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன், தேசிய அவசர நிலை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 259. பேஜ் நம்பர் 259ல் மேலே இருக்குது. அதில் போர் அல்லது வெளிநாட்டினர் அதில் 2 ஸ்டார்ட் பண்ணி உள்நாட்டினர் அவசர நிலை எனப்படுகிறது. இந்த லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 எயித்து லைனில் எனப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எயித்து லைன் வரைக்கும். அடுத்தது 7வது கொஸ்டின், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 258. பேஜ் நம்பர் 258ல் ஆன்சர் சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நீதி உறவுகள் இந்த 3 ஹெட்டிங் தான் 7th கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது விரிவான விடை தருக. ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. பேஜ் நம்பர் 254. பேஜ் நம்பர் 254ல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஹெட்டிங்கில் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வழங்குகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடைத்தரல ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன், அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 256. பேஜ் நம்பர் 256ல் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அல்ல விடை தரதுக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதணும். இது டீட்டெயில் கொஸ்டினால ஹெட்டிங்ஸ் அடுத்து கீழே இருக்க பாயிண்ட்ஸே எல்லாத்துலேயுமே எழுதணும். இப்போ சமத்துவ உரிமையில் எல்லா பாயிண்ட்ஸ் பிரிவு எழுதணும். அதுக்கப்புறம் சுதந்திர உரிமையில் எல்லா பிரிவு எழுதணும். அப்படி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சமத்துவ உரிமை அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்த்து ஹெட்டிங்கில் பிரிவு 32 அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின், அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 255. பேஜ் நம்பர் 255ல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32 அந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, 5 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டில் தகுதி முறை வினவும் நிதி பேராணை அந்த ஹெட்டிங்கில் லாஸ்ட் தடை செய்கிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் டீட்டெயிலாக தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன், அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 257. பேஜ் நம்பர் 257 அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் 1, 2, 3 ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்குது. டோட்டலி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்டிங்லேயுமே இந்த டிஃப்ரென்ஷியேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயிலாக 4th கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் அண்ட் 1 word இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் லெசனோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.